ஒண்ணுல இவரு கடை வந்து உள்ளுக்குள்ள தான் இருக்கு. இருந்தாலும் ஃபேமஸான டைலர் அவரே. ஒரு மூணு நேரத்திலே ஒரு சுடிதாரே தச்சு கொடுத்துருவாங்க, கையில கொடுத்துருவாங்க. அவ்வளவு குயிக்கா பண்ணிடுவாங்கறாங்க. சில பொண்ணுகள் வந்து கம்மியான ரேஞ்சில் நல்ல விதமாக பண்ணி கொடுங்க நான் அப்படிங்குவாங்க. அப்படிங்கிறப்ப ஒரு நாள் ட்ரெஸ் போடுறது கிரேட்டாக கிரேட்டாக பண்ணோன்னு இருக்குது, பல மாதிரி இருக்குங்கல்ல. இது ஆரியான்னு இதுக்கு பேருங்க, கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. இதே மாதிரி மாடல்ஸ் வந்து பக்காவாக பண்ணி கொடுப்பாங்க, நீங்கள் பயன்படலாம். அதே மாதிரி நீங்கள் இப்போ புதுசாக ட்ரெஸ் பார்க்கணும்னு வச்சிங்களேன், நம்ம தீபாவளி ஒரு பெருநாள் அந்த மாதிரி டைமிங்கில் ஒரு இதாக பார்க்க முடியும். காத்தகுடி பக்கத்தில் பாத்திமா தங்கமலை பக்கத்தில் சுடிதார் பார்த்தீங்கன்னா ரெடிமேட் அங்கே கடை இருக்குது. அதுக்கு அது ஒரு கண்டினியூட்டி தான் இது. அப்படியே நீங்கள் ஆப்போசிட்டில் வந்து அஜுவா இருக்கும். அஜுவா பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சுடிதார் பார்க் டிசைனிங் சென்டர் அப்படின்னு இருக்குது. இந்த காம்ப்ளெக்ஸ் உள்ள தான் இருக்குது. இந்த காம்ப்ளெக்ஸில் வேறு லெவலில் இருக்குது. எல்லாமே எப்படி சொன்னால் ஆரியா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜாக்கெட்டு வேறு லெவலில் இருக்கும். அது அதை பார்த்தா பார்க்க போகிறோம். அது எஸ்டன்ஸாக 100-150 கணக்கில் ஜாக்கெட் இருக்குது. மேட்ரு என்னென்னா இருக்குது, அந்த நம்பர் சொன்னால் அது பக்கமாக இருக்கும். அது கலை உலகம் கடை மாதிரி வெளியே உலகம் போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம அந்த போர்டை காமிக்க போகிறோம். இந்த போர்டை காமிக்க போனால் பார்க்க போகிறீங்க சுடிதார் பார்க் அப்படின்னு வந்து வந்துட்டோம். பார்த்தோன்னா இங்கே வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. உள்ளே போவோம். உள்ளே போனோன்னா எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து மாஸ்டர் காமிச்சிருவோம். வணக்கம் மேடம். வணக்கம். நான் ஆக்டரிஸ்மா யூடியூப் சேனல்ல வரேன். சரி. இது வந்து இந்த கடை நிறைய பேருக்கு தெரியல எங்க இருக்குன்னு சொல்லிட்டு அந்த விவரத்தை உங்களுக்கு கேட்க போறேன். ஃபர்ஸ்ட் உங்க நேம் சொன்னீங்க, என்ன சொன்னீங்க நேம்னா? என் பேரு ராஜேஸ்வரி. என்ன ஊரு மேடம் நீங்க? டிஆர் பட்டணம். டிஆர் பட்டணமா? இப்போ காரைக்கால் வந்திருக்கீங்க. காரைக்கால் அந்த சுடிதார் பார்க்க வந்திருக்கீங்க. ஆமா. ஓகே, நீங்க என்ன மேடம் பண்றீங்க? நான் வந்து ரிட்டையர்டு. ரிட்டையர்டு. நான் ஹாஸ்பிடல்ல வொர்க் பண்ணி ரிட்டையர்டு. ஹஸ்பண்ட் நேம் என்ன, அவங்க என்ன பண்றாங்க? எங்க ஹஸ்பண்ட் பேரு கலியமூர்த்தி. அவரே எக்ஸ்பயர்டு. ஓகே, தேங்க் யூ. இப்போ வந்து சுடிதார் பார்க் வந்திருக்கீங்க, என்ன தக்கிய வந்திருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் சொல்லுங்க. எய்த்த மாதிரி ஆப்போசிட்டில் காத்தப்பூடி பக்கத்தில் வந்து ட்ரெஸ்ஸு கடை இருக்குது, மேக்ஸிமம் ரெடிமேட் கடை இருக்குது. தக்கிறதுக்குன்னா மெயின் இங்கே தான் சொல்கிறாங்க. இது நிறைய பேர் தெரிய மாட்டேங்குது. ஆக்சுவலாக அஜுவா பக்கத்தில் ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்குது. அது உள்ளே வந்தோடனே அந்த வீடியோவில் நான் பேசிகிட்டு இருக்கும்போது பேக்கில் ஓடிட்டுருக்கோம். இந்த இடத்துல கரெக்டாக அந்த கடை இருக்குது. இந்த கடைக்கு வந்து நான் பட்டணத்துலேருந்து ஏதோ கடை இருக்குது, ஆனால் இந்த கடைக்கு வந்து இந்த கடையை பற்றி அம்சங்கள் என்னென்ன விஷயங்கள், எத்தனை வருஷம் வந்துகிட்டு இருக்கீங்க, இப்போ என்ன இங்கே வந்திருக்கீங்க, என்ன பண்ண வந்துருக்கீங்க, கொடுத்துருங்களா தக்கி வந்தீங்களா டீட்டெயில் சொல்லுங்கள். அப்படிங்களா? ஒன்றும் இல்லை, இவர் கடை வந்து உள்ளுக்குள்ளே தான் இருக்குது. இருந்தாலும் ஃபேமஸான டைலர் அவர். நம்ம குறித்த நேரத்தில் நமக்கு வந்து கொடுத்துருவாரு. நம்ம என்ன மாடல் சொன்னாலும் அந்த பிரகாரம் தைச்சி கொடுப்பாரு. நம்ம மற்றபடி தையல்லையும் செஞ்சு தர்றாரு. மற்றபடி இந்த மெத்த தலகாணி அது இதுவும் அதுவும் நாங்கள் வாங்கிட்டு இருக்கோம். சுடிதார் தைப்பாரு, பிளவுஸு தைப்பாரு, இந்த மெத்த தலகாணி இதெல்லாம் வாங்கிக்குவோம் நாங்கள். அவரே ரெடி பண்ணி கொடுப்பாரு. ரெடி பண்ணி அப்படியே வரத்தி அப்படியே மொத்தமாவே கொடுத்துருவாரு. அவர் ரெடி பண்றது இல்ல, வெளியில இருந்து ரெடி பண்ணி அப்படியே வரும் நம்மளுக்கு, அப்படியே கொடுப்பாரு. தையலை பொறுத்த அளவுக்கு20-30
மாடலு, நம்ம என்ன மாடல் சொல்றோமோ அது அப்படியே தைச்சு தருவாரு. கொஞ்சம் முன்ன பின்ன 300 ரூபாய்க்கு கொஞ்சம் முன்ன பின்ன நிறைய மக்கள் பயன் அடையணும் அப்படிங்கறது அந்த வீடியோவே. இப்ப மேக்சிமம் வந்து அவங்ககிட்ட பொருள் வாங்கினா ஸ்டிச்சிங் பண்ணி தருவாங்க, எல்லாம் செஞ்சு தருவாங்க. டைரக்டா நீங்க இங்கேயே வந்து இங்க பண்ணி கொடுப்பாங்க. நீங்க ஜெனரலா நீங்க வெளியில இருந்து ஒன்னு எடுத்து வரீங்க, நைட்டி எடுத்து வரீங்க, இங்க உயரமா இருக்கு, கட் பண்ணா கட் பண்ணி கொடுப்பாங்களா? கட் பண்ணி தருவாரு. பாருங்க, நானே வந்து சில இடத்துல வந்து போயிருக்கேன், முடியாதுமா நாளைக்கு பார்க்கலாம் இவ்வளவு சொல்லியிருக்காங்க. வருவாங்க அப்படிங்கறதுதான் பயனடையும் தான் வீடியோ. திடீர்னு வர்றாங்க, வெளியில எங்கேயும் எடுத்துட்டாங்க. இப்ப திரும்பியும் கேட்கிறான், உங்கள்ட்ட கேட்கிறேன், அவர்கிட்ட கேட்கற கேள்வி உங்களுக்கு கேட்கிறேன். ஏன்னா நீங்க அனுபவ சிலையா இருக்கீங்களா, நீங்க வந்து நடந்திருக்கும் உங்களுக்கு. திடீர்னு ஒரு ட்ரெஸ் எடுத்து வந்தா ஓர் அடிக்கணும் புடவை அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அடிச்சு கொடுப்பாங்களா? கண்டிப்பா செஞ்சு தருவாரு. நல்லா கேட்டீங்க, நம்ம எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு கொடுத்தோம்னா உடனே பண்ணி தருவாரு. ரம்ஜான் டைம்ல கொஞ்சம் எல்லாம் பிஸியா தான் இருக்கும். அவங்க அவங்க டைலர்ஸே வந்து சண்டேல கூட வரத்தி நம்மளுக்காக பண்ணி கொடுப்பாரு. ஞாயிற்றுமணி வர வச்சு முட்டை ஸ்டாப் இங்க அவுட் பண்றாங்க. நான் லேட்டா வந்து ஸ்டாப்ல வெளிய போயிட்டாங்க நினைக்கிறேன். தெரிஞ்சுக்கலாம் என்ன மாடல் உப்பவே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஃபோன் பண்ணி உப்பே நீங்க புக் பண்ணிக்கலாம். இது நிறைய வாய்ப்பு நீங்க மிஸ் பண்ணிடலாம். நீங்களும் வந்து வீடியோ பாத்தீங்கன்னா நீங்களும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. ரொம்ப தேங்க்யூ மேடம், பேச ரொம்ப நன்றி. தேங்க்யூ சோ மச், சோ மச். Thank you.
பார்க் நம்ம பார்த்தோம், சிக்னல் பக்கத்தில் பார்க்கிங் பார்க்குறது கேட்ட மாதிரி அதுக்கு ஆப்போசிட்ல அஜோ பக்கத்தில் ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்குது, அது காம்ப்ளெக்ஸ் உள்ளே தான் வந்து இங்கேயும் வந்து சுடிதார் பார்க்கிங் இருக்குது. அங்கே வந்து சேல்ஸ், இங்கேயும் சேல்ஸ் இருக்குது, கொசுவில் இருக்குது, மற்ற நிறையா வந்து ஸ்க்ரீன் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. அது இல்லாமல் சுடிதாருக்கான ப்ரெஸ்டிஸ்டட் டைலர்ஸ், ஓகேவா, இப்போ எல்லா இடத்துலையும் ஒரு ஃபேமஸான ஒரு விஷயம் இருக்கும். அதேமாதிரி இந்த கடையில் என்ன ஃபேமஸ் பார்த்தீங்கன்னா, ஆரியா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜாக்கெட் ஒன்று, இது வந்து அவங்களும் ரெடி பண்ணுறாங்க, அது லெவலில் இருக்குது. நம்ம சும்மா ஜென்ரலாக ரெடிமேடாக சில காசு கம்மியாக ரேட்டில் வாங்கினா கூட அது தனியாக வந்துடும், அந்த மாதிரிலாம் இருக்கும், இருந்திருக்கும், குர்க்கா கொட்டிடும், அங்கே பார்த்துருக்கோம், நம்மளே வாங்கிடும், வீட்டில் ஃபீல் பண்ணியிருக்கோம். ஆனால் இது அப்படி கிடையாது, இப்போ என்ன கஷ்டம் கேட்டு தான் வராது, அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது, குறைஞ்ச ரேட்டில் இது இதை பண்ணுறாங்க. அதனால தான் வீடியோ இப்போ பார்த்தீங்கன்னா, கழுத்து ஸ்டைலு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது பேர் ஆரியாம்பாங்க. இது வந்து கல்யாணத்துக்குலாம் நீங்கள் உடுத்தி ஜாக்கெட் போனீங்கன்னா அப்புறம் கூட எல்லோரும் உண்மையே தான் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். அவர் ஒர்க்கை பார்த்தீங்கன்னா லெவலில் இருக்குது. இது ஒரு கஸ்டமருக்கு ரெடி பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இது என்ன ப்ரைஸ் அப்படிங்கிறத கேட்போம் சார், என்ன ப்ரைஸ் இது ஒர்க் பண்ணுறதுக்கு? இது 4500. தச்சு கொடுக்குற வரைக்கும் எல்லாமே சேர்ந்து? ஓகே. இது எத்தனை நாள் சார் உங்களுக்கு இதே இதே மாதிரி மாடல்ஸில் வேணும்னு கேட்டாங்கன்னா எத்தனை நாள் சார் எமர்ஜென்சியாக இருந்தால் ஒரு 3 days. இது என்ன ரேட் சார் வருது? இது 4000 ரேஞ்சில் வரும். 4000 அந்த ஒர்க்குக்கு ஒண்டியமா இல்ல தச்சி? அந்த தச்சி கூட 4500 அந்த ரேஞ்ச். ஸ்டார்டிங் பிரைஸ் என்ன சார் வருது? ஸ்டார்டிங் 1500 ல இருந்து பண்றாங்க. 1500. ஆரியா பியூர் பண்றீங்களா? பண்ற மாட்டோம், பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி அப்படி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ எல்லாம் வந்து மேரேஜுக்கு சில பொண்ணுகள் வந்து கம்மியான ரேஞ்சில் நல்ல விதமாக பண்ணி கொடுங்க நான் அப்படிங்குவாங்க. அப்படிங்கிறப்ப ஒரு நாள் ட்ரெஸ் போடுறது கிரேட்டாக கிரேட்டாக பண்ணோன்னு இருக்குது, பல மாதிரி இருக்குங்கள்ல, அதனால் ஒரே காஸ்ட்லியாகவும் பண்ண முடியாது, இப்படியும் பண்ணுறோம், ரேட்டு கம்மியிலையும் சீப்பாக. ஆரியான்னு இதுக்கு பேருங்க, கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. இதே மாதிரி மாடல்ஸ் வந்து பக்காவாக பண்ணி கொடுப்பாங்க, நீங்கள் பயன்படலாம். அதே மாதிரி நீங்கள் இப்போ புதுசாக ட்ரெஸ் பார்க்கணும்னு வச்சிங்களேன், நம்ம தீபாவளி ஒரு பெருநாள் அந்த மாதிரி டைமிங்கில் ஒரு இதான் பார்க்க முடியும். ஆக்சுவலாக நம்ம எப்பவுமே ஒரு ஹீரோயின் போட்டு வந்தால் சூப்பராக இருக்க அப்படின்னு நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. அதை ஃபோட்டோ எடுத்து வந்துட்டு வச்சுக்கலாம், நான் ரவி கொடுத்துட்டீங்கன்னா இதே மாதிரி எனக்கு வேணும்னா அப்படின்னு சொன்னால் பக்கம் அது ரெடி பண்ணி கொடுத்துருக்கா? அதான் மெயினாக அதிகமாக பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ எல்லாம் முன்னாடியெலாம் ஃபோட்டோஸ் வச்சு காட்டிக்கிட்டு இருந்தோம், இப்போ இவங்களே சர்ச் பண்ணி ஒரு இடத்துல யாராவது போட்டிருந்தாங்க அப்படின்னாலும் யூடியூப்பில் சர்ச் பண்ணுறாங்க, பண்ணி கொண்டு வந்து காட்டுறாங்க, அதே மாதிரி பண்ணி கொடுத்துருவோம். மெயினாக வந்து அவங்க பட்ஜெட் கேட்பாங்க, இந்த பட்ஜெட்டுக்குள்ளே பண்ணி கொடுங்க நானா, எங்கள் கஸ்டமர்ஸ் எல்லாமே அதுதான், நாங்களாக ஒரு ரேட்டு இவ்வளோ ஆகும் அப்படின்னு விட்டு அவங்கள கம்பல் பண்ணாமல் அவங்க பட்ஜெட்டுக்குள்ளே தகுந்த மாதிரி செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். பட்ஜெட்டுக்கு இதான் மெயின். அதே மாதிரி நீங்கள் ஒரு நைட்டி எடுக்கிறீங்க, ஏற்கனவே ஒரு மேடம் சொல்லியிருப்பாங்க, எந்த ஒரு சின்ன ஒரு இருந்தாலும் சார் தயங்க மாட்டாங்க, உடனே பண்ணி கொடுப்பாங்க. அதுதான் இந்த கடையோட ஃபெசிலிட்டி, இன்னும் வேறு லெவலில் இருக்குது. அதேமாதிரி சுடிலாம் தச்சு கொடுக்குறாங்க. இப்போ வந்து ஒரு கஸ்டமருக்கு எதாவது கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன் சார், இந்த சுடி வந்து எப்படி நீங்கள் எப்படி எவ்வளோ சார் வருது? இதை நீங்கள் தச்சது தான் சார், என்ன ரேட் வருது? நாங்கள் லைனிங் போட்டு தைக்கிறதுக்கு 350 வருதுங்க. அருமையா இருக்கு வரும் நெக்குக்கு, அது மாதிரி பண்ணி கொடுத்துறோம். சூப்பர் சூப்பர் சார். இப்போ இதுக்கு இது இது நீங்கள் வந்து கழுத்து நீங்கள் தான் சார் பண்ணிருக்கீங்களா மாடல்? ஆமாம், இது வந்து பானைக்கு. இதுக்கு என்ன ப்ரைஸ் சார் வருது? இது வந்து 280ங்க. 280 வருது. இந்த கழுத்து ஸ்டைல் இது ஒரு இது ஒரு முது வந்து இந்த மாதிரி டைப்பில் வருது. ஆக்சுவலாக காமிக்கலாம் சரிங்க, இந்த மாதிரி டைப்பு சூப்பராக இருக்குது. இது வந்து அவங்க கொடுத்தனாங்கன்னா லெவலில் இருக்கும், ஒரு ஃபங்க்ஷன் போகிறதுனா ஒரு கிரேட்டாக இருக்கும். இன்னொரு மாடல் சார், இதுக்கு என்ன சார் நேம் சார் இது? இது பேட்டர்ன் ப்ளவுஸுங்க. பேட்டர்ன் ப்ளவுஸா சார் இது? பார்த்தீங்களா, இதில் கயிறுலாம் கட்டி வேறு லெவலில் இருந்துச்சு. பார்க்குறதுக்கு பின்னாடி வந்து இந்த மாதிரி டிசைனிங்லாம் இவங்கலாம் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வெளியிலே பண்ணுவாங்க. ஆக்சுவலாக இவருக்கு இதுலேயே வந்து இப்போ சொல்லுவாங்களே, இப்போ ஜென்ஸு தான் தப்போம், லேடிஸ் தைக்க மாட்டோம் அப்படிங்களா? அதேமாதிரி சுடிக்கு ஃபேமஸான ஒர்க்கு, அதேமாதிரி ஆரியா காமிச்சேன் பார்த்தீங்களா வேறு லெவலில், கண்டிப்பாக நீங்களாக ஒரு பயன் அடையணும் அப்படின்னா அந்த வீடியோ சார். இன்னும் ஒன்று, ஒரு கொஞ்சம் மாதிரி வச்சு ஒரு ஜாக்கெட் ஒன்று பார்த்துருந்தா எடுங்க சார். ஓகே, இந்த மாடல்ஸ் வந்து மெயினாக போகிறேன். நம்ம அந்த கடையிலேயே பார்த்தோம், ரெடிமேட்லேயே இருந்துச்சு, ஆனால் இவங்க செட் பண்ணுறதுலாம் லெவலில் இருக்குது. இவங்க பிடிச்சிருக்கு பார்க்கும்போது, இது ஒரு கல் ஸ்டைலில் இருக்குது. மெயினாக அந்த மணி வந்து முதுகில் இருக்குன்னு நினைக்கிறேன், இந்த மாடலிங் லெவலில் இருக்குது. ஓகே, எல்லாம் குறைந்த ரேட்டில் பேக்காக பண்ணி கொடுக்குறாங்க. எங்கே இருக்குன்னா,
கரெக்டா பாத்தீங்கன்னா பாத்திமா தங்க மாளிகை ஆப்போசிட் ஓகேவா. அதுக்கு பார்த்தீங்கன்னா இதே சுடிதார் பார்க்கு அங்க ஒண்ணு இருக்கு, ரெடிமேட போனா அங்க போனோம். அதுக்கு ஆப்போசிட் அஜுவா கடை பக்கத்தில் ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்கு. இந்த காம்ப்ளெக்ஸ்க்கு யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. ஆக்சுவலாக நான் இப்போ தெளிவான வெளியில் வீடியோ காமிச்சிடுறேன். இப்போ பேசிட்டு இருக்கும்போது எங்க இருக்குன்னு பேக்கில் ஓடிட்டு இருக்கோம். அதுக்குள்ள வந்தீங்கன்னா மெயினா ஆரியா மெயினில் வச்சுங்க. நடிகர் ஆரியா இல்லை, இந்த ஜாக்கெட் ஆரியா உங்களுக்கு ஒன்பது ஒரு காமிக்கல. இதே மாதிரி நீங்கள் உங்கள் ஃபங்க்ஷன் கல்யாணத்துக்கு பண்ணணுன்னா கண்டிப்பாக இங்கே வந்துருங்க, பண்ணி கொடுப்பாங்க. அதேமாரி ரம்ஜான் டைமில் நீங்கள் வந்து ரெடிமேடில் சுடிதார் தட்டிக்கின்னு சுடிதார் விஷயமா இல்லை புடவை ஓரம் அடிக்கிறதெல்லாம் பண்ணிக்கலாம் சார். நீங்கள் எல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணுறீங்க சகிங்க இருக்குது எனக்கு. லேடிஸ் சம்மந்தமாக எல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. அதுவும் இல்லாமல் நீங்கள் ஒரு ஃபோட்டோஸ் பார்த்துட்டு ஏதோ ஒரு சார் சொல்கிற மாதிரி யூடியூப்லேயோ ஏதோ ஒரு கிரேட்டாக பார்த்தா அந்த படத்தில் பார்த்தா புது படத்தில் பார்த்தா இதேமாரி எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு ஃபோட்டோனே எடுத்து வந்து சார்ட்டை கொடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க. வேறு லெவலாக இருக்குது. கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, பில் பண்ணி, கிளிக் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு நிகழ்ச்சியில் இதே மாதிரி ஒரு கடையில் நம்ம சந்திப்போம். அது வரைக்கும் என் கூட விடைபெறும் உங்கள் ஆர்டிஸ்ட் மேன்.